சைராம் நேத்து நைட்டு கொடுத்த ஆடியோவும் இன்னைக்கு காலையில கொடுத்த ஆடியோவுடைய கண்டினியூஷன் தான் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில நிறைய அடி அடி பட்டதால தான் நமக்கு ஞானத்தின் மேல ஞானம் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குது வாழ்க்கையில சொல்லுவாங்க எதை வேணாலும் இழந்துடலாம் கையை எடுக்கலாம் காலை எடுக்கலாம் கண்ணை கூட எடுக்கலாம் ஆனா நம்பிக்கையை மட்டும் இழந்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கைய வாழவே முடியாம போயிட்டோம் ஒவ்வொரு மனுஷனும் வாழக்கூடிய வாழ்க்கை நம்பிக்கையின் அடிப்படையில தான் அமைஞ்சிருக்குது எந்த அளவுக்கு மனுஷன் தன்னையும் தம் பலத்தையும் தன் தெய்வத்தையும் நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை உயர்ந்து விளங்குது ஒரு மனுஷனுக்கு ஒழுக்கத்தோட தெய்வ பற்றோட இருக்கக்கூடிய வாழ்க்கை தேவர்கள் வாழ்க்கையை விட மேலானதுன்னு சொல்லுவாங்க தேவர்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை அதை விட உயர்வான வாழ்க்கை ஒரு குடும்பத்தாரால மட்டும் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க ஏன்னா தேவர்களுக்கு மனைவியோ மக்களோ கிடையாது ஆனா குடும்ப வாழ்க்கைய வாழ்றவங்களுக்கு மனைவி மக்கள் இவங்க இருக்காங்க அவங்கள தாண்டியும் ஒரு மனுஷன் ஒழுக்கத்தோட நேர்மையோட வாழக்கூடிய வாழ்க்கை தேவர்கள் வாழ்க்கையை விட மேலான வாழ்க்கை மனிதர்கள் வாழ்க்கை சோ நம்ம அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அன்பேசாயில இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்றேன் ஒரு உயர்தரமான வாழ்க்கைய நம்ம வாழ முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனுடைய ஒரு பர்சன்டேஜ் தான் இப்போ நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய மாற்றங்கள் ஒன்லி ஒன் பர்சன்டேஜ் மட்டும் அப்ப மீதி நைன்டி நைன் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் சாயப்பாவை குழந்தைங்க தவள மாட்டாங்க அந்த நைன்டி நைன் பெர்சன்டேஜ் இருக்கு பாத்தீங்கல்ல அடுத்த நிமிஷம் நம்ம உயிருக்கு பிரச்சனைகளா இருந்தாலும் சரி அந்த நேரத்துல நம்பிக்கையோட ஜெய் சாய்ராம் சொல்லிட்டு தான் நம்ம வந்து உயிரை விடுவோமே தவிர பயந்து ஒதுங்க மாட்டோம் அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு குழந்தையா நம்ம விளங்குவோம் உயிருக்கே பயம் இல்லைன்னா பிரச்சனையை பார்த்து நம்ம பயப்பட போறோமா என்ன அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை ரொம்ப 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 உயர்தரமான வாழ்க்கை சில பேரு பணம் இருந்தாதான் வாழ்க்கை நினைக்கிறாங்க சில பேர் பதவி இருந்தாதான் வாழ்க்கை நினைக்கிறாங்க சில பேர் செல்வாக்கு இருந்தாதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க ஆனா அன்பே சாயில சாய் இருந்தாதான் வாழ்க்கை சாய் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் அவரை ஒரு அடி எடுத்து வைக்கிறோம் அவரு பத்து அடி எடுத்து வைக்கிறதாலதான் நம்ம வாழ்க்கை இன்னைக்கு டாப் கியர்ல போயிட்டு இருக்குது சோ இப்படிப்பட்ட ஒரு சேஞ்சஸ் அப்படின்னா இனி வாழக்கூடிய நைன்டி நைன் பர்சன்டேஜ்ல எந்த அளவுக்கு இப்ப இருக்கிற மன வலிமையை விட உங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பாயிண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அது வர முடியுமா நினைக்கிறீங்களா நூத்துக்கு நூறு வர முடியும் ஏன்னா மாற்றம் வந்துருச்சு இந்த மாற்றம் உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வுக்கான மாற்றமே இதுக்கு முன்னாடி வந்த மாற்றங்கள் அடுத்த மனுஷனால வந்தது அடுத்த மனுஷன்தான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தினா ஆனா இப்ப வந்திருக்கிற மாற்றம் சாயப்பவளை ஏற்படுத்தின மாற்றம் இந்த மன மாற்றம் இந்த மனமாற்றத்துல மிக பெரிய ஒரு பலனும் பயனும் நம்முடைய ஆன்மாவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வெகு சிறப்பான ஒரு வெகுமானம் அவமானங்கள் வரட்டும் எவ்வளவு இருட்டான இடத்துல இருந்தா கூட வெளிச்சத்தை கொடுக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை வாழ்வோம் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் வெளிச்சம் மனசுக்குள்ள நம்ம படர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வெளிச்சத்தை உலகத்துக்கு நம்ம கொண்டு வந்து நிக்கலாம் வாழ்க்கையில அந்த அளவுக்கு மாற்றத்தை சாயப்பா நமக்குள்ள உருவாக்கி அதன் மூலமா செயல்பட துவங்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் இங்க சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இத பத்தி ஒரு புரிதல் தெரிதலோட நம்ம அன்பே சாயில இருக்கிற எல்லா குழந்தைகளும் தயார் நிலையில இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய மாற்றம் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போகுது அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ போறோம் நமக்கே நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை மிக பெருமையா இருக்க போகுது நம்ம இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோமே இதுக்கு நம்ம சாய்பாக்கு எவ்வளவு கைமாறு செய்ய போறோம் அப்படின்ற ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலையில தான் நம்மளுடைய எதிர்காலம் இருக்க போகுது மற்ற மனுஷங்களை தாண்டி ஓடுற வாழ்க்கை நம்ம வாழ்க்கை இல்ல நம்ம வாழ்க்கை தெய்வத்தை நோக்கி ஓடக்கூடிய வாழ்க்கை அதே நேரத்துல எந்த ஒரு கடமையும் செய்யாம தெய்வீக வழிபாட மட்டும் நிக்கல இன்னைக்கு ஒரு சைராம் வந்து எங்கிட்ட சொன்னாங்க ஒரு அன் அவருக்கு முன்னாடி கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன் அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க என்னுடைய கடமையை செய்யாம நான் வெறும் ஆரத்தி எடுக்கிறதாலையோ சச்சரிதம் படிக்கிறதாலேயோ எனக்கு எந்த ஒரு இடத்துலையும் அது பயன் தரவே இல்லை சாயப்பாவே திருப்பி என்கிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு நீ எந்த கடமையும் செய்யாம வந்து ஆரத்தி எடுக்கிறியே சச்சரிதம் படிக்கிறியே நான் உனக்கு நீ கேட்டத தரணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு அவருங்க சொன்ன மாதிரி இருந்ததுன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் டக்குன்னு தோணுச்சு ஷீரடியில இருக்கும்போது அவர் வாழ்ந்த காலத்துல சில பக்தர்கள்லாம் அவரை நோக்கி வருவாங்க சில பேர் சொல்லுவாங்களா நான் இன்னும் ஒரு வாரத்துக்கு நான் இங்கே இருக்கிறேன்னு சாய் அப்படின்னு அவர் சொல்லுவாரா முதல்ல உன் கடமையை செய் நீ வந்த என்னை பார்த்த என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்க நீ வந்து எங்க இருந்தாலும் உன்னோட எந்த இடத்துல இருக்கிறியோ அந்த இடத்துல நில்லு உன் கடமையை செய்ய மனதூர மனதுருகி நீ பிரார்த்தனை செய் நான் உனக்கு வந்து நிப்ப உன் மனசளவுல நான் இருக்க அப்படின்ற அளவுல அவர் சொல்லி அவங்கள வந்து கடமைய செய்யறதுக்கு அனுப்பி வைப்பாரா இன்னைக்கு அந்த சாய்ராம் சொல்லும் போது கூட இங்க அப்படிதான் எனக்கு தோணுச்சு எந்த வேலையும் செய்யாம நாலு வேலை ஆரத்தி எடுக்கிறதால மட்டும் என்ன நீ சாதிச்சிட போற உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஒளிஞ்சு ஆரத்தி எடுக்கிறதால மட்டும் என்ன நடந்துற போகுது ஏ மேலேய நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்க ஆரத்தி எடுக்கிற சந்தோஷம் பிரச்சனையை நீதான ஃபேஸ் பண்ணணும் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருந்த பிரச்சனை எப்படி தீரும் ஒரு திறமைய வளர்த்துக்காத எந்த ஒரு விஷயத்தையும் அந்த வேலையை செய்யாத எந்த ஒரு இடத்துலயும் என்னுடைய ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டு தான் இன்னைக்கு அந்த சாயராம் மூலமா சாயப்பா எனக்கு சொன்ன ஒரு நல்ல செய்தி அப்படின்னு நான் நம்புறேன் அப்போ நம்ம ஒழுக்கத்தின்ல முதல் இடத்துல இருக்கணும் கடமையில முதல் இடத்துல இருக்கணும் அப்படி இருந்தாதான் நீங்க பண்ற ஆரத்தி சச்சரிதம்க்கு ஒரு மிக பெரிய ஒரு பலன் கிடைக்கும் சும்மா வந்து ஒழுக்கத்துல கீழே இருந்துகிட்டு கடமைய சரிவர செய்யாம நான் ஆரத்தி எடுக்கிறேன் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம நின்னோம் அப்படின்னா அது வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் எஃபெக்டிவா இருக்கும் மீதி நைன்டி பர்சன்டேஜ் பெருசா ஒண்ணும் இருக்காது ஸோ நம்ம செய்ய வேண்டிய வேலை நூறு சதவீத வெற்றி பெறணும் அப்படின்னா நம்ம ஒழுக்கத்திலையும் சிறந்து விளங்கணும் நம்முடைய கடமைகளை சிறந்து விளங்கணும் நம்ம கடமை எது வேணாலும் இருக்கலாம் அன்றாட வேலையா இருக்கலாம் இல்ல வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைகளை பேஸ் பண்ண முடியாம அதன் மூலமா கடமைய சரிவர செய்யாம உக்காந்துட்டு இருக்கிறதும் தப்பா இருக்கலாம் சோ இது மாதிரியான வேலைகளை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்க இருக்கதான் நம்ம வாழ்க்கையில சாயப்பா நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு திசைய நோக்கி நம்ம செல்றதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லைன்னா டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த மாற்றத்தை ஒன்று பண்றது யாரு அப்படின்னா எக்ஸாக்ட்லி சக மனிதர்களால மட்டுமே உங்க வாழ்க்கையில என்னைக்கும் நீங்க உங்களுடைய ஓன் முடிவை நீங்க எடுத்திருக்கீங்களா எத்தனை வருஷங்களா நீங்க வாழ்ந்திருக்கீங்க உங்களால தனிப்பட்ட முறையில ஏதாவது சில முடிவுகள் எடுத்திருக்கீங்களா சரி அடுத்தவங்க முடிவை எடுக்கும்போது அதன் மூலமா உங்க வாழ்க்கை உயர்ந்த இடத்துக்கு போயிருக்குதா இதை யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் உன்னை நீங்க தனித்துவமான மனிதர்கள் ஆனா நீங்க தனித்துவத்தை காட்ட விரும்பல ரெண்டாவது உங்களோட முடிவை நீங்க எடுக்கல ஏன்னா நீங்க தனித்துவத்தை இழந்ததால உங்களுடைய முடிவை நீங்க எடுக்கல அடுத்தவங்க என்ன சொல்றாங்களோ அந்த முடிவை எடுத்ததால அடுத்தவங்களோட நிர்பந்தத்தால நீங்க சில விஷயங்களை எடுக்க வேண்டிய தருணத்துல இப்ப மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கீங்க ஆனா எப்பயும் ஒண்ணு கெட்டு போகல நாள் இருக்கு நேரம் இருக்கு அத செஞ்சு முடிக்க எல்லா தகுதியும் இருக்கு உங்க தனித்துவத்தை என்னைக்கு நீங்க இழந்துட்டீங்களோ அன்னைக்கு வாழ்க்கையிலே வாழ முடியாத அளவுக்கு போயிடும் சோ தனித்துவத்தை இழக்காம இருக்கணும் அப்படின்னா உங்களோட தனிப்பட்ட முறையில இருக்கக்கூடிய திறமைகள் சாயப்பா மேல வச்சிருக்கிற நம்பிக்கைகள் பொறுமைகள் தன்மை இது எல்லாத்தையும் அதிகப்படுத்தணும் அந்த அதிகப்படுத்தப்படுத்ததான் வாழ்க்கையில ஒரு வெற்றிகரமான இடத்துக்கு நீங்க போக முடியும் இன்னைக்கு வந்து பாருங்க எத்தனையோ பேர் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க ஆனா இதுல சக்சஸ் ஆனது பத்தே பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் எத்தனையோ பேர் ப்ரொஃபஷனலா இருக்காங்க டாக்டர்ஸ் இன்ஜினியர் இன்ஸ்பெக்டர்ஸ் லாயர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேன்ஸ் இதுல சக்சஸ் ஆனவங்க ஒன்லி டென் பர்சன்டேஜ் மட்டுமே மீதி நைன்டி பர்சன்டேஜ் என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா தன்னுடைய தனித்துவத்தை இழந்து போயிடுறாங்க நம்பிக்கைய விட்டுறாங்க பொறுமை அப்படின்றது என்னன்னே தெரியல சகிப்பு தன்மை அப்படின்றது எங்கிருந்து உருவாகிறது அப்படின்றது கூட தெரியல ஆனா எந்த ஒரு இடத்துலையும் நம்மளை நாம மதிக்காம இருக்க இருக்கதா வாழ்க்கையில மத்தவங்களும் நம்மளை மதிக்காம போறாங்கன்ற உண்மை யாருக்கும் புரியல உன்னிடத்துல நீ அன்பு இல்லாதப்ப அடுத்தவங்க இடத்துல எப்படி அன்பா இருக்க முடியும் இது யாரு சொன்னதுன்னு தெரியல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தையே இது ஒண்ணுதான் நான் என் இடத்துலயே அன்பா இல்லாதப்போ மத்தவங்க இடத்துல நான் அன்பை காட்ட முடியும் அன்பை கொடுக்க முடியும் அப்ப நம்ம இடத்துல இருந்துதான் எல்லா இடத்துலயும் போகுது அப்ப நம்ம இடத்துல இருக்கக்கூடிய குறைகள் மத்த குறைகளா உருவாகுது நம்ம இடத்துல இருந்து போகக்கூடிய நிறைகள் அடுத்த இடத்துல நிறைகளா வந்து நிக்குது இதுதான் நான் வாழ்க்கையில இத்தனை வருஷத்துல கத்துக்கிட்ட ஒரு மிக பெரிய பாடம் நான் என்ன நேசிக்க ஆரம்பிக்கிறேன் என்னுடைய கேரக்டர்ஸ நேசிக்க ஆரம்பிக்கிறேன் என்னுடைய நல்ல விஷயங்களை நான் நேசிக்க ஆரம்பிக்கிறேன் என்னுடைய இரக்கத்தை நான் நேசிக்கிறேன் என்னுடைய கருணையை நான் நேசிக்கிறேன் நான் மத்தவங்களுக்கு உதவி செய்கிறத நான் நேசிக்கிறேன் நேசிக்கிறேனே தவிர தற்பெருமையை படுக்கிறது இல்லை தற்பெருமை அப்படின்றது மற்றவங்கள பேச வைக்கிறது ஆனா எனக்குள்ள பேசிக்கிறது எனக்குள்ள இருக்கக்கூடிய அன்பை செலுத்துறது நான் என் வாழ்க்கையில நல்ல இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு என்ன ஒரு நல்ல சக்தி தான் செயல்பட வைக்குது அதுதான் எனக்கு வாழ்க்கையில நிறைய விஷயங்களை புரிய வைக்குது என்னுடைய தோல்விகள் கூட நல்லதுக்கு தான் அப்படின்ற அளவுல எனக்குள்ள இருக்கிற மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படின்னு நினைச்சு நினைச்சு நினைச்சுதான் நான் எனக்குள்ள இருக்கக்கூடிய அன்பை நான் பெருக்கிக்கிட்டேன் எனக்குள்ள அப்படின்றது நான் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நான் வரல அந்த நான் அப்படின்ற இடத்துல சாயப்பாவை நினைச்சு பாக்குறேன் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் கடவுள் இருக்கா கடவுள் இங்கே இல்லை அங்கே இல்லை ஒவ்வொரு மனுஷன்கிட்டயும் இருக்காங்க அந்த தெய்வீகத்தை அறியறதுக்கு உண்டான வழிகள் என்னென்னலாம் இருக்குதோ அதை நம்ம செய்யணுமா இல்லையா நமக்குள்ள இருக்கக்கூடிய நான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதோ அந்த அகந்தையே ஒழிந்து போயிடும் நம்ம மேல இருக்கிற கோப தாபங்கள் எல்லாமே போயிடும் வாழ்க்கையில நிறைய பேரோட விஷயங்கள் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அடிப்படை கோபங்கள் தான் வாழ்க்கையே வெறுக்க வைக்குதுன்றத நான் சில பேர் மூலமா புரிஞ்சுக்கிட்டேன் நிறைய பேருக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் உயர்ந்த மனப்பான்மையும் தாழ்ந்த மனப்பான்மையும் தன்னை எல்லா இடத்துலையும் உயர்வா நினைச்சுப்பாங்க அதுவும் தப்பு தாழ்ந்த மனப்பான்மையா இருக்குது பாருங்க அதுவும் தப்பு இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் அதன் மூலமா தான் ஒரு மனுஷன் ரொம்ப கீழே நிலைக்கு தள்ளப்படுறான் ஒரு இயல்பான நிலையில இருந்தா இந்த மனுஷனையும் இந்த உலகத்தையும் பார்த்திருந்தா இப்படிப்பட்ட ஒரு நிலை எந்த ஒரு மனுஷனுக்கும் வந்திருக்காது தன்னுடைய தனித்துவத்தை அவன் வந்து கம்பேர் பண்றான் அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு ஸ்பெஷாலிட்டியா இதெல்லாம் வந்து கொண்டாடுவாங்களா அவர் பாரு அப்படின்னு சொல்லி தொழில் முறையாகவும் ஒரு கம்பாரிஷன் செல்வாக்கு மூலமாகவும் ஒரு கம்பாரிஷன் படிப்பு மூலமாகவும் ஒரு கம்பாரிஷன் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க எம்காம் ஓ காமா அப்படி சொல்லுவாங்க நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் அது நான் காமா அப்படின்னு கேக்குறீங்க அப்படியே சிரிச்சுட்டு கேக்கும்போது காம்லாம் ஒண்ணு பெருசா ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு வாங்க நான் உடனே சொல்லுவேன் எம்காம் அப்படின்றது ஒரு மல்டி டேலண்டடான ஒரு வீங்க இந்த எம்காம்ல ஒரு பிஸ்னஸ் செய்யவும் முடியும் ஒரு ஆடிட்டிங் ஒர்க்கை பார்க்கவும் முடியும் ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜரா உட்காரவும் முடியும் ஒரு பிஸ்னஸ்ஸ கரெக்டாக ரன் பண்றதுக்கு உண்டான எல்லா தகுதியும் இதுல கிடைக்கும் ஒரு காமர்ஸ் இல்லைன்னா உலகமே கிடையாது ஒரு பொருளை விற்கிறவங்களுக்கு ஒரு பொருளை உருவாக்குறவங்களுக்கு பெருசா விற்க தெரியாது ஆனா ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு அதை எப்படி உருவாக்கி அதை வந்து விற்க முடியும்ன்ற ஒரு விஷயங்கள் தெரியும் உருவாக்குறது வேணா ஒரு இன்ஜினியரிங்கா இருக்கலாம் அதை விற்கக்கூடிய சகல திறமையும் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் வரும் அப்போ எனக்குள்ள இருக்கக்கூடிய என்னுடைய படிப்பை நான் வந்து மதிச்சதால என்னால திருப்பி சொல்ல முடியுது ஸோ பல பேர் வந்து நீங்கள் வெறும் எம்காம் தானே அப்படின்னா ஆமாங்க என்னங்க பண்றது நான் வந்து பெரிய டிகிரி படிச்சுருந்துருக்கலான்னு நினைச்சேன் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படி போய் உட்காந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நான் எனக்கு கீழே நான் என்ன உருவாக்குன அப்படின்னா என்னுடைய வேல்யூ நானே குறைச்சி மதிப்பீடு பண்ணுற மாதிரி என்னுடைய வேல்யூவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி ஸோ ஓவர் எஸ்டிமேட்டும் வேண்டாம் அண்டர் எஸ்டிமேட்டும் வேண்டாம் நமக்கு இந்த பிரபஞ்சம் என்ன கொடுத்துருக்குதோ அது சிறப்பா கொடுத்துருக்குது நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு அது நினைச்சிருக்குதோ அதுக்காகவே இந்த பொறுப்பை கொடுத்துருக்குது இந்த பொறுப்புல எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையும் உயர்வு மனப்பான்மையும் இல்லாம ஒரு இயல்பான ஒரு மனப்பான்மையோட நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கை அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பூந்தோட்டம் மாதிரி ஒரு நந்தவனத்துல இருக்கிற மாதிரி அது எதுக்கு நான் பாலைவனமா அமைச்சுக்கணும் வாழ்க்கையில நிறைய பேரு நந்தவனமா அமைச்சுக்கிறதுக்கு பதிலா வறண்ட பாலைவனமா அமைச்சுக்கிறாங்க கடைசியில வாழ்க்கைய வறண்டு போயிடுச்சு வறண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சோ இது மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணம் இந்த வாழ்க்கைய நம்ம சரியா வாழலனா வேற எந்த வாழ்க்கைய நம்ம வாழ்ந்துட முடியும் அப்படின்னு ஒரு எதிர்கேள்விகள் நீங்க கேட்டு இருக்கீங்களா எல்லாருமே எதிர் கேள்விகள் கேக்குறோம் என்ன கேக்குறோம் எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த என் வாழ்க்கையை பாரு எவ்வளவு வீணா போயிடுச்சு இந்த ஒரு கேள்விதான் கேக்குறமே தவிர எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த கடவுளே உமக்கு நன்றின்னு சொல்றவங்க பத்து சதவீதத்துக்கு கீழே அப்போ தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல இருக்கிறவங்க வாழ்க்கை வீணா போயிடுச்சேன்னு புலம்பி பத்து ரூபா சம்பாதிக்கிறவனும் புலம்புறா பத்து லட்சம் சம்பாதிக்கிறவனும் புலம்புறா பத்து கோடி சம்பாதிக்கிறவனும் புறம்புல அப்ப இந்த புலம்புலக்கு முற்றுப்புள்ளியே கிடையாதா குழந்தையா இருக்கும் போது நம்ம என்ன நினைச்சோம் நம்மளை பார்த்து யாரெல்லாம் சிரிக்கிறாங்களோ அவங்க கிட்ட சிரிச்சோம் நம்மளை பார்த்து யாரெல்லாம் பயப்படுத்துறாங்களோ அவங்கள பார்த்து பயந்தோம் ஆனா எனக்கு சிரிக்க மறந்துட்டோம் பயப்படுறத மட்டும் நல்ல பக்காவா புரிஞ்சுக்கிட்டோம் வாழ்க்கையில எதுக்கு வந்தாலும் பயம் என்ன நடந்தாலும் பயம் இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்குமா அப்படின்றதும் பயம் இந்த பயம் தான் ஒரு ஒரு மனுஷனையும் வாழ விடாம பண்ணுது இன்னைக்கு நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் லேடிஸ் மேரேஜ்க்கு அப்புறம் பயம் ரொம்ப ஜாஸ்தியா போயிடுச்சு நான் ஒரு விஷயத்த சொல்றேன் கேட்டுக்கோங்க உங்க மனசாட்சியின் படி மட்டும் நீங்க பயந்தா போதோ வாழ்ந்தா போதோ ஒழுக்கம் அப்படின்றது அந்த மனசாட்சிக்குள்ளேயே அடங்கி இருக்குது அடுத்தவங்களுக்காக நீங்க பயந்து வாழ வேண்டிய வாழ்க்கைய எந்த ஒரு கடவுளும் விரும்பல நீங்க யாருக்கும் அடிமை இல்லை நீங்க ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் யாருக்கும் அடிமை கிடையாது அடிமையான வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியமும் கிடையாது நல்ல அன்பு நல்ல மனசு நல்ல ஒழுக்கம் இது எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மெயின்டைன் பண்ணாத எந்த ஒரு பொருளோ அழிவை கொடுக்கும் மெயின்டெயின் பண்ணாத எந்த ஒரு மனசும் வாழ்க்கையில தப்பான பாதையை தேர்ந்தெடுக்கும் அதை மறந்துடாதீங்க வாழ்க்கையில நல்லா இருக்கும் போதே நிறைய கத்துக்கோங்க ஒரு மோசமான நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கத்துக்கணும் அப்படின்ற இடத்துல காலமும் வீணா போயிடுச்சே மனசு அந்த இடத்துல என்ன பண்ணும்னா அதுல இருந்து தப்பிக்கதா பார்க்கமே தவிர கத்துக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டு வரவே வராது நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த நேரம் சரியான நேரம் இந்த இடத்துல நம்மளுடைய மனச கடவுள் பக்கம் திருப்பணும் நம்மளோட கடமைகள் என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதன்படி வாழ்க்கையை வழி நடத்துறதுக்கு உண்டான எல்லா வழிகளையும் ஃபாலோ பண்ணணும் அதனால ஃபைனலாக நம்ம வாழ்க்கையை கடைசி வரைக்கும் வாழாம புரிஞ்சிக்காம கண் போன போக்கில் கால் போன போக்கில் வாழ்ந்துட்டு எக்ஸ்ட்ரீமா இருக்கிற நேரத்துல நம்ம போய் கத்துக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா அது நிச்சயமா யாராலையும் முடியாம போயிடும் அதனால இந்த நிமிஷம் இந்த நேரமே இதுக்கு சரியான சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க உங்க வாழ்க்கையில நிறைய பேர் சொல்லுவாங்க வாழ்க்கையில வாய்ப்புகளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாய்ப்புகள் வந்துருச்சுன்னா நான் வாழ்க்கையில நல்லபடியா வாழ்ந்துடுவேன் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி வாழ்க்கைய கெடுத்துக்கிட்டவங்க நிறைய பேர் அந்த வகையில நான் கூட சொல்லுவேன் நானும் என்னோட வாழ்க்கைய கெடுத்திருக்கேன்னு தான் சொல்ல முடியும் நான் என் வாழ்க்கை சிறப்பாக வாழ்ந்துட்டேன்னு சொல்லி தம்பட்டை அடித்தேன் அப்படின்னா அது தப்பு ஏன்னா அந்த பிரபஞ்சம் என்ன நினைச்சு அனுப்பியிருக்குதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் நிறைய பேர் சொல்றாங்க விதி என் வாழ்க்கையில விதிப்படி நான் இப்படிதான் கடைசி வரைக்கும் இருக்கணுமா கடவுள் சத்தியமா ஒரு விஷயத்த நான் இங்க வந்து உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன் எந்த ஒரு கடவுளும் கடைசி காலம் வரைக்கும் நீங்க இப்படி கண்ணீரோட தான் இருக்கணும் அவமானத்தை தாங்கி தான் இருக்கணும் இழப்புகளை தாண்டி தான் இருக்கணும் அப்படி எந்த ஒரு கடவுளும் எந்த ஒரு மனுஷனுடைய தலை அது எழுதவே இல்லை நான் மனுஷன் வாழும்போது கடைசி காலம் எந்த அளவுக்கு மக்களோட அன்பை சம்பாதிச்சிருக்கா எத்தனை பேர் இவன் உலகத்தை விட்டு பிரியும் போது மனசார அழுதாங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்திருக்கா அப்படின்னு கடவுள் பெருமைப்படுற அளவுக்கு நம்ம வாழணும் வாழ்க்கையோட இறுதி நாட்கள் ஆனா இன்னைக்கு யாராவது ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்ந்த வாழ்க்கையின் தான் இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள பத்தி பேச்சுக்களே அடிப்படுது மகா மோசமானவம்பா எத்தனை ஆட்டம் ஆடுனா எத்தனை பேரை ஒரு வழி செஞ்சா இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் தாண்டி சில பேர் வந்து சொல்லும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப பெருமையா இருக்கும் நல்ல மனுஷன்பா ரொம்ப நல்ல மனுஷன் நல்ல சாவுப்பா அப்படின்னு சில சாவுகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க கேஷுவலா இருப்பாங்க தூங்கி எந்திரிச்சிருப்பாங்க உயிர் போயிருக்கும் அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய லக்கி ஏன்னா அவங்களோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஒரு புன்னக நிறைந்த வாழ்க்கையா ஒரு நந்தவனத்துல இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையா இருக்கும் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் பண்ணிருக்க மாட்டாங்க எந்த ஒரு யாருடைய மனசையும் நோங்க அடிச்சிருக்க மாட்டாங்க நான் பார்த்த வரைக்கும் இருக்கிறவங்கள நான் வச்சு நான் சொல்றேன் ரொம்ப கேஷுவலா வீட்டுல இருந்த மாதிரியே போயிருப்பாங்க இருப்பாங்க அடுத்த காலையில இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உடம்பு மெய் சிலிர் வைக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும் அப்படிப்பட்ட மனிதர்களா நம்ம உருவாகணும் அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கும் எந்த அளவுக்கு நம்ம அதை உறுதிப்படுத்தணும் யோசிச்சு பாருங்க ஒரு பத்து பேருக்கு உதவிகர உதவி செய்யற மனுஷனா நம்ம வாழணும் அப்புறம் பத்துன்றது நூறா ஆகும் நூறுன்றது ஆயிரம் ஆகும் ஆயிரம்ன்றது பத்தாயிரம் ஆகும் பத்தாயிரன்றது லட்சமா ஆகும் லட்சம்ன்றது கோடியா ஆகும் ஆக மொத்த கோடியில நீங்க ஒருத்தனா இருக்கணும்ன்றதுதான் சாயப்பாவுடைய எண்ணம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாடாம நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் மூக்க சிந்திக்கிட்டு கண்ணீரை விட்டுட்டு எப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சேன்றதுக்காக வரல அன்பே சாயில ஒரு மிகப்பெரிய விஸ்வரூபம் நம்ம எடுத்திருக்கோம் அது நிறைய பேருடைய மனத்துல இருக்கக்கூடிய மாற்றத்தை உண்டு பண்ணிருக்குது நல்ல ஒரு மாற்றம் இங்க கிடைச்சிருக்குது இதை வச்சு நம்ம தொடர்ந்து முயற்சிகள் செஞ்சு செஞ்சு செஞ்ச வாழ்க்கையில முன்னேற்ற பாதைக்கு நம்மளை நாமே அழைச்சிட்டு போறோம் நம்ம கூட வரவங்களையும் அழைச்சிட்டு போறோம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கைய நம்ம வாடுறதுக்கு உண்டான எல்லா முகாந்திரங்களும் இங்க கூடி இருக்குது அதனால கவலையப்பட்டு கண்ணீர் விட்டு வாழ்க்கையில என்னென்னமோ நம்ம நினைக்கிறோம் எல்லா துக்கத்தையும் விட்டுடுங்க பொறுமையும் நம்பிக்கையும் அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வழிகள் என்னென்ன இருக்குதோ அதை மட்டும் நீங்க பாருங்க நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கலாம் எந்தெந்த மனுஷன் தன்னுடைய கடமையை சரிவர செய்யறாங்களோ அவனுக்கே வாழ்க்கையில முதலிடம் அடுத்தவங்க கிட்ட மேல குறைய பேசிக்கிட்டு பழிய போட்டுக்கிட்டு இங்க உக்காந்துக்கிட்டு நாலு வேலை அறுத்து எடுக்கிறதால மட்டும் வாழ்க்கையில ஜெயிச்சிட முடியாது முதல்ல கடவுளோட மனசுக்குள்ள நுழையணும் வாழ்க்கை அதுதான் அதுதான் வாழ்க்கை கடவுள் வந்து உங்க உங்க கிட்ட உள்ள நுழையணும் சாய்பா வந்து மனப்பூர்வமா நான் இந்த கூட போவேன் எப்பேற்பட்ட ஒரு மனசு என்னோட குழந்தைக்கு நம்ம உள்ள போக சொல்லி பிடிவாதமா நிக்கணும் நம்ம அப்படிப்பட்ட குழந்தைங்களா மாறணும் ரொம்ப ஈஸி தான் வாழ்க்கையில வந்து எத்தனை விஷயங்கள் நம்ம வந்து ஈஸியா எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி இதையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டோம் வாழ்ந்துதான் பார்க்கலாமே எத்தனை பேரோட வாழ்க்கை மாறி இருக்குது இப்ப மாற்றத்துக்கு உண்டான படிகளை நம்ம ஆரம்பிச்சாச்சு அப்ப எந்த அளவுல நம்ம வாழ்க்கை வாழ்க்கையில சாதனை பண்ணலாம் சாதிக்கலாம் எப்பேற்பட்ட வேகமான வாழ்க்கையை நம்ம வாழலாம் அதே நேரத்துல பொறுமையோட நீடித்த பொறுமையோட நம்ம வாழலாம் அப்படின்றத எண்ணி பாருங்க உங்களோட தனித்துவம் எங்க போச்சு நீங்க படிச்சிருக்கலாம் படிக்காம இருந்திருக்கலாம் நிறைய பேரோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்திருக்கும் நிறைய பேரோட வாழ்க்கை தனித்துவம் அந்த தனித்துவத்துல ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை பாருங்க அது ரொம்ப உயர்வான ஒரு வாழ்க்கையாவே மாறி போயிடுது நம்ம நிச்சயமா அப்படிப்பட்ட குழந்தையா இருக்கணும் அந்த மாதிரியான வாழ்க்கைய நம்ம வாழணும் இந்த ஊர் உலகத்துக்காக அப்படின்றத தாண்டி நம்மளுடைய சாயப்பாவுக்காக நம்ம வாழ்வோம் என் வாழ்க்கையில சாயப்பா வந்ததுக்கு அப்புறம் நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஊருக்காகவோ உலகத்துக்காகவோ மக்களுக்காகவோ வாழலைங்க சாயப்பாக்காக மட்டும் வாழ்கிறேன் நான் வந்து என்னோட இமேஜை என்னைக்கும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நான் கொண்டு வந்ததே கிடையாது வீட்டில் இருக்கும்போது நான் எப்பயுமே ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் இருப்பேன் அது எனக்கு இயல்பாகவே இருக்கு வெளியில இருக்கும்போது ஆஸ் அ பிஸ்னஸ் மேனாக இருக்கேன் ஒரு அன்பே சாயில வரும்போது சாயப்பாவோட குழந்தையா நான் இருக்கேன் சோ பல முகங்கள் ஆனா பல முகத்திலையும் இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் அந்த அன்பு அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் நம்ம பிசினஸ்ல இருக்கோம் அப்படின்றதுக்காக கும்பு மலைக்கல ஸ்பிரிச்சுவல் அப்படின்றதால கும்பு மலைக்கல இல்ல குழந்தைத்தனமா இருக்கிறதால குறும்புத்தனமும் பண்ணல சோ எல்லா இடத்துலையும் ஒரு நீடித்த அன்பு நிறைஞ்சிருக்குது அந்த அன்புக்கு கிடைச்ச பரிசுதான் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு வெற்றி என்னோட வாழ்க்கையில இந்த வெற்றி யாரு சேரும் நிச்சயமா சாயப்பாவை மட்டும்தான் சேரும் சாயப்பா தான் உங்க மூலமா என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களோட மனசுலயும் சாயப்பா நின்னு இருக்கிறாங்க ஸோ இதை தாண்டி வேற என்ன நம்ம வாழ்க்கையில இருக்க போகுது இதை விட சந்தோஷம் வேற என்ன கிடைச்சிடுமா இதெல்லாம் நான் அடிக்கடி யோசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கை என்னைக்குமே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைதான் அந்த அளவுக்கு நம்ம சகாப்தம் படைக்க வேண்டிய ஒரு வாழ்க்கையில தான் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம் அப்படின்றத நம்புங்க நம்புறதால யாரும் கெட்டு போகிறது கிடையாது நம்பிக்கை இல்லைன்னா மட்டும்தான் நம்ம கெட்டு போகும் பொறுமையா இருக்கிறதாலேயும் யாரும் கெட்டு போறது கிடையாது பொறுமையா இல்லாம இருக்கிறதால தான் கெட்டு போகணும் எல்லாருக்கும் அவசர புத்தி ரொம்ப ஜாஸ்தியா போயிடுச்சு இந்த உலகத்துல அவசரம் எல்லாத்துலயும் அவசரம் நினைச்சது நடக்கணும் நினைச்சது எங்க நடக்குமோ அங்க போய் இருக்கணும்னு சொல்லி அவசரப்படுறோம் ஆனா அதுவும் பாழாயிட்டு அவ பொறுமையோட நம்பிக்கையோட இருந்திருந்தா நம்ம இன்னும் சரியான இடத்துல நம்ம வந்து ஒரு சரியான திசையில நம்மளோட பயணம் போயிருக்கலாம் சோ அவசரம் மட்டும் படாதீங்க ஆன்மீக வாழ்க்கையில இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்ற எந்த அளவுக்கு அவசரப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில கத்துக்க முடியாத அளவுல போயிடும் எதுக்கு இந்த அவசரம் பதட்டம் அவசரத்திலையும் பதட்டத்திலேயும் செய்யக்கூடிய வேலைகள் உருப்படியே இல்லாம இருக்கும் ஒரு சமைக்கும் போது கூட பாருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர்ல செய்யக்கூடிய சமையல ஒரு ஒன் ஹவர்ல செஞ்சு பாருங்க டேஸ்டுக்கு டேஸ்ட் இருக்கும் ஒரே தண்ணி தான் ஒரே அடுப்பு தான் அதுக்கு உண்டான ஐட்டங்ஸ்லாம் ஒரே மாதிரி தான் ஏன் வந்து லேட்டா சமையல் வந்து வீணாகுதுன்னா நீங்க அவசரமா செய்யறதால இல்ல பதட்டமா செய்யறதால நாளும் செய்யற பிரியாணி சூப்பரா இருக்கும் நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்திருப்பாங்க அவங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லுவாங்க உங்க வீட்டில சாப்பிட்ட பிரியாணி சம டேஸ்ட்டுமா எப்படி செய்யறீங்க செமையா இருந்ததுன்னா அன்னைக்கு வந்து சாப்பிட்டு போயிருப்பாங்க அன்எக்ஸ்பெக்டா வந்திருப்பாங்க நம்ம பிரியாணி செஞ்சிருப்ப சாப்பிட்டு போயிருப்பாங்க அடுத்தது அவங்க என்ன பண்ணுவாங்க பிளான் பண்ணி வருவாங்க உன்னோட பிரியாணி செஞ்சா ரொம்ப செம்ம கைப்பக்குவோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் ஓ நல்லா பெஸ்டா செய்யணும் பெஸ்டா செய்யணும் அன்னைக்கு செஞ்சதை விட பெஸ்டா செய்யணும் நம்ம நினைப்போம் அந்த ஒரு பதட்டம் சேர்ந்துடும் ஐயோ சரியில்லாம போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு ஒரு நெகட்டிவும் வந்துடும் அப்புறம் அதே மாதிரி ஃபைனலா என்ன ஆகும் சொதப்பல் ஜாஸ்தியா போயிடும் வந்தவங்க என்ன பண்ணுவாங்க அன்னையோட இன்னைக்கு கொஞ்சம் சும்மா இருந்தா ஆனா நல்லா இருக்குதுன்னு எதனால இந்த ரீசன் மனசு பதட்டம் அடையுது பதட்டப்பட்டா வாழ்க்கை வீணன்றத இந்த பிரியாணி விஷயத்துல இருந்தே நம்ம கொண்டு வரலாம் அதே மாதிரி என்னோட பிரதர் லைசன்ஸ் போடணும்னு சொல்லி வண்டி நல்லா ஓட்டுவாரு எந்த குறையும் இல்லாம வண்டி ஓட்டுவாரு சூப்பரா ஓட்டுவார் லைசன்ஸ் போடணும் எட்டு போடணும் கால் வந்து ஊனக்கூடாது தெரியும் நினைக்கிறேன் நிறைய பேர் போயிருப்பீங்க ஆடியோ ஆபீஸ்க்கு கால் வந்து கீழே வைக்க கூடாது வச்சா வந்து நாட் எலிஜிபிள் இவர் என்ன பண்ணாரு எல்லாம் வண்டி நின்று போயிடுச்சு இவரோட ரெகுலர் வண்டி தான் ஏன்னா அந்த பதட்டம் சுற்றி இருக்கிறவங்க பாக்குறாங்க நம்ம கரெக்டா ஓட்டணும் கரெக்டாக ஓட்டணும் கரெக்டா ஓட்டணும்னு நினைச்சி நினச்சி நினைச்சி அந்த பதட்டத்தில் உள் வாங்கிக்கிறோம் கடைசியில் வந்து பிரச்சனையா போயிடுது ஸோ இந்த பதட்டம் அவசரம் பொறுமை இல்லாதது நம்பிக்கை இல்லாதது இதுதான் நம்ம வாழ்க்கைல பெரிய ஒரு பின் விளைவுகளை நமக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா முதல்ல பொறுமையா இருக்க பழகுங்க நம்பிக்கையோட இருக்க பழகுங்க எது நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒண்ணுதான் அதனால தோல்வி வந்தாலும் சரி வெற்றி வந்தாலும் சரி நம்ம எந்த இடத்துலயும் மனசு நொந்து போயிடக்கூடாது நமக்கு சேர வேண்டியது கரெக்டான நேரத்துக்கு தான் வரும் நம்ம வாழ்க்கைய நிச்சயமா வெல்லுவோம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வெல்லுவோன்ற ஒரு நம்பிக்கை உங்க மனசுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கை சிம்ம சப்பனமா இருக்கும் யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படாத ஒரு வாழ்க்கைய நம்ம வாழ்ந்து பார்க்கலாம் சோ பயத்தை தூக்கி எறியுங்க அவசரத்தை அவசரமே படாதீங்க வாழ்க்கையில என்ன ஆனாலும் சரி அவசரமே படாதீங்க உங்க வாழ்க்கைய மத்தவங்களுக்காக மாத்துக்க முயற்சிகள் படாதீங்க கடவுளுக்காக உங்க வாழ்க்கைய மாத்துங்க சாயப்பாவுக்காக மாத்துங்க வேற எந்த ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்காகவும் உங்க வாழ்க்கைய தயவு செய்து என்னைக்கும் எப்பயும் மாத்திராதீங்க அது உங்க வாழ்க்கையில இன்னும் நிறைய பிரச்சனைகள் கொண்டு வந்துருச்சுன்னா அதுவும் மிகப்பெரிய சேலஞ்சா போயிடுச்சுன்னா நமக்கு இன்னும் சிம்ம பிரச்சனை ஆயிடும் அதனால நல்ல ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கைய நம்ம வாழ்ந்தா எவ்வளவு சீரும் சிறப்பமா இருக்கும் அதனால தொடர் வெற்றி மட்டும் நம்ம விருப்பம் கிடையாது தொடர் தோல்வியும் நம்ம விருப்பம் கிடையாது தொடர் நம்பிக்கையும் தொடர் பொறுமையும் தொடர் சகிப்பு தன்மையும் தான் நம்ம வாழ்க்கைக்கு மிக முக்கியம் அப்பதான் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ முடியும் ஒரு சாதாரண குடிசையில இருந்தா கூட நம்ம நிம்மதியா தூங்கணும் அதே மாதிரி ஒரு பெரிய மாளிகையில இருந்தா கூட நம்ம நிம்மதியா தூங்கணும் அப்படிப்பட்ட ஒரு இடத்த நீங்க கொண்டு வாங்க வாழ்க்கையில சாதிக்கலாம் சாதிக்கிறதுக்கு உண்டான இடமா கிடையாது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இந்த சாய பத சும்மா உற்றுவாரா அவங்கள வாழ்க்கை போற இப்படியே இருமா அப்படி சொல்லிடுவாங்களா சொல்லுங்க சான்ஸே கிடையாது சோ தெளிவான மனநிலை நம்ம மனசுல இருந்துருச்சுன்னா வாழ்க்கைய வெல்லலாம் சாதிக்கலாம் நல்ல ஒரு வேகத்தோடு நம்ம வந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எந்த விதமான இடைஞ்சல்கள் வந்தாலும் அத சாயப்பான்ற ஒரு மனுஷனால தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்றது ஒரு உன்னதமான ஒரு வாக்கு அந்த வாக்க என்னைக்கும் எப்பையும் மனசார நீங்க வந்து நம்புங்க உங்க அடி மனசுல இருந்து அந்த நம்பிக்கைய பலப்படுத்தணும் அங்கதான் வாழ்க்கையே ஆரம்பிக்குது உங்க அடி மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் மேல் மனசு கீழ் மனசுலாம் விட்டுருங்க அந்த மனசு சொல்லுவாங்க அடி மனசுக்கு முன்னாடி இருக்கிற மனசு அந்த நடு மனசுல இருக்கிற பதிவுகள் தான் மிக முக்கியமான பதிவுகள் சோ வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா உங்க பழைய பதிவுகள் எல்லாத்தையும் அகற்றிடுங்க தூக்கி எறிஞ்சிடுங்க ஏன்னா அது எந்த இடத்துலயும் பயன்பெறவே பெறாது அந்த அனுபவத்தை மட்டும் கத்துக்கோங்க நினைச்சு கவலைப்படுறத விட அந்த இழக்கும் போது வரக்கூடிய அனுபவங்கள் இருக்கு பாத்தீங்களா அது மட்டும் மனசுல இருந்தா போதும் ஒரு தோல்வி வந்துருச்சு தோல்வியை மட்டும் நினைச்சு பயப்படாதீங்க தோல்வி எதனால வந்ததுன்றதை யோசிங்க அதுதான் அனுபவம் அதான் அடுத்த கட்ட வாழ்க்கைய என்னவோ அதை நம்ம சரிவர செய்ய முடியும் இன்னைக்கு காலையில கொடுத்த ஆடியோஸ்ல அந்த ஸ்டோரி பத்தி எனக்கு ரொம்ப மீசில் இருக்க வாழ்க்கையில நிறைய தோல்விகள் தூத்துட்டோம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் தோல்வி வரக்கூடாதுன்னு ஓகே ரைட் இது கடவுள்கிட்ட வேண்டுனா மட்டும் போதுமா இந்த தோல்விகள் எதனால வந்தது ஏன் வந்ததுன்னு கண்டுபிடிக்க கூடிய ஆறாவது அறிவு ஆண்டவன் எதுக்கு உங்களுக்கு படைச்சிருக்கணும் அந்த ஆறாவது அறிவுல நீங்க கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்டுருக்கணுமா இல்லையா சும்மா வந்து தெய்வத்துக்கிட்ட போயிட்டு தேங்காய் உடச்சு வாழைப்பழம் சாப்பிட்டா மட்டும் போதுமா இதுவும் வேணும் அதுவும் வேணும் அப்ப கடவுள்கிட்ட கேளுங்க கடவுளே எனக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துருக்க இந்த தோல்விகள் எதனால வந்ததுன்றத எனக்கு புரிய வையன்னு சொல்லி நாலு தடவை கேளுங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு உங்களுக்கு முன்னாடி ஒரு படம் ஓடும் எதனால இந்த தோல்விகள் வந்ததுன்னு சொல்லி அது மூலமா நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் சோ வாழ்க்கைன்றது நந்தவனங்க பாலைவனம் கிடையாது அது பாலைவனமா நீங்க எல்லாம் நினைச்சு 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 பாலைவனமா ஆக்கிக்க கூடாது அப்படின்னு தான் என்னோட என்னன்னு சொல்லி இந்த ஆடியோ முடிக்கிறேன். ஜாய் சைரா